நாங்கள் என்றைக்கும் குருவாக வணங்கக்கூடிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற வழி நடத்தப் போகின்ற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் அருமைக்குரிய அன்பு அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்த்து எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஒத்துழைப்பையும் எங்களுக்கு கழகத்தினருக்கு குருவாக நீங்கள் இருந்து வழி நடத்த வேண்டும் என்பதையும் தெரிவித்து வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்றோம். அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் வந்து 3 நாட்களாக சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு. ஒரு மூத்த நிர்வாகியா இது எப்படி நீங்க? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இது யாராவது ஒன்றுமே விவரமே தெரியாதவங்க கிட்ட கேட்டால் கூட இது எவ்வளோ பெரிய ஒரு அராஜகமான ஒரு செயல்பாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கின்றது, ஒன்றுமே தெரியாதது போல் பேசுவார் ஆனால் மற்றவர்கள் வாழ பொறுக்க மாட்டார், இன்னொன்று ஒரு அகோரமான ஒரு செயல்பாடுகளும் முகமும் இருக்கின்றது என்று சொல்லுவார். இன்றைக்கு அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அன்றைய தினம் அந்த செயல்பாடு இருந்தது என்பது யாராலும் மறுக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும் 9 மணிக்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வரப்போகுது. அது என்ன உத்தரவு அப்படிங்கிறது எல்லோருமே காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் அவர்கள், மனு செய்தவர்கள் அவர்கள் பதில் மனு செய்து வாதம் செய்துவிட்டு நீதிமன்ற உத்தரவிற்காக காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தை வழிநடத்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீதிமன்ற உத்தரவு கிடைக்க பெற்ற பின்புதான் மேடைக்கு அந்த உள்புறத்திற்கு வந்தார்கள். எது நீதிக்கு தலைவணங்கிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்கள் அது தெரிந்து என்ன நீதிபதி சொல்லப்போகின்றார் என்பது தெரிவதற்கு முன்பாகவே அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு, நான் ஆதாரப்பூர்வமாக யார் யார் வந்தான்னு என்னால் சொல்ல முடியும், அவர் வண்டியில் தொங்கிட்டு வந்த ஆளு கூட நான் சொல்ல முடியும், வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களிலிருந்து, இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் பேரவை செயலாளராக ஆவின் சேர்மனாக இருக்கக்கூடிய அசோகன் அவர் கனெக்ஷன் போகுது. திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அவரிடம் பேசியிருக்கின்றார்கள், பேசி ஏற்படாத நீ ஆள்களை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து ஜாதி ரீதியாக இதை கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் பேசி கொண்டு வந்து கல் கடப்பாறை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரியான அராஜகமான ஒரு நடவடிக்கை. அங்கே வர்றதுக்கு முன்னாடியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்கள் இதை அலுவலகத்தை பூட்டணும்னு தாசில்தார்கிட்ட மனுவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதோ வந்து தர்ணா பண்ண மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு, மாண்புமிகு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய சொத்து அதை கட்சிக்காக கொடுத்தது, இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தொண்டர்களும் அதை ஒரு கோவிலாக நினைக்கக்கூடிய ஒரு இடம் கடப்பாறையை கொண்டு போய் அதை இடித்து பூட்டியிருக்காங்க. தலைமை கழகத்தில் வேலை பார்க்குற மேனேஜர்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாரும் அங்கே இருக்காங்க. பூட்டை உடச்சி உள்ளே போய் கற்களை எடுத்துகிட்டு வந்து தாக்கப்பட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய இது மாதிரியான உள்ள சூழ்நிலைகளையும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும், பக்கத்தில் அடுத்த தெருவில் தான் அடுத்த இதில் தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து எந்த காவல்துறையினரும் தெரியல. ஏன்னா அவர் வந்து மந்திரம் போட்டு அப்படியே அந்த இடத்துல இறங்கலை, அப்படியே வாகனத்தில் நடந்து ஊர்வலமாக இப்படி எல்லாம் வரும்பொழுது எங்கே சென்றது அந்த காவல்துறை அதை தடுக்கவில்லை. அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது இதெல்லாம் ஒரு சில்லறத்தனமான ஆசை, கட்சி ஆஃபீஸை மூடிடணும்னு. 99.99% பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு எல்லா ஜாதியிலிருந்து வந்திருக்காங்க. எந்த ஜாதி விதிய தென்பகுதி வடப்பகுதி மத்திய பகுதி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மாதிரியான சூழ்நிலையில்
அங்கே அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு இல்லை அமைதியாக இருந்திருக்கலாம். அவரால் இந்த முறை தர்ம யுத்தம் செய்ய முடியலை, அப்படி ஒரு சீனை போட முடியலை. அந்த தர்ம யுத்தங்கிற சீனை போட முடியாததுனால இது மாதிரியான ஒரு தலைவராக இருந்தவர் இப்படி ஒரு அராஜகமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டது என்பது கொஞ்சம் 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 எல்லோரும் மனசுலேயும் ஒரு சின்ன சின்ன மரியாதைகள் கூட இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, இவரால் கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கட்சியை அழிக்க நினைத்தவர் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மூத்த நிர்வாகி பொன்னையன் வந்து நேற்று பேசி ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கு, இதை எப்படி பார்க்கலாம்? அவர் மறுபறிவிக்கை கொடுத்துருக்கார், அதை நம்ம அதை அவர்கிட்ட இதை கேட்கலாம். மறுப்பறிக்கையும் அவர் கொடுத்துருக்கார். இல்லை இல்லை, அவரும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து தெளிவாக நம்ம உங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போகிறாங்க. ஏங்க இதெல்லாம் எவ்வளோ கோழப்பனுக்கு, இதெல்லாம் எவ்வளோ அண்ணன் அண்ணன் அண்ணன்னு என்னமோ ஒன்று அவர் பேசியிருக்காரோ இல்லை இவர் பேசியிருக்காரோ ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கிரிமினலான புத்தியாக உள்ளவங்க இது மாதிரி போட்டு காமிக்க வேறு வழி இல்லை, வேறு மார்க்கம் இல்லை, அவங்க நியாயப்படுத்த முடியல. இனிமே அதிமுகவில் நமக்கு இடமே இல்லைன்ன உடனே இது மாதிரியான குழப்பவாதிகள் குழப்பத்தை செய்ய வேண்டும் என்று நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஆடியோலாம் இல்லை, நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இடையில நான் ஊருக்கெல்லாம் அங்கே போயிருக்கும் பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அங்கே விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு, அவர் தான் ஆளை எல்லா மாவட்டங்கள்லையும் நான் சொன்னது ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே அதிமுகவே இல்லாதது. அதே மாதிரி இங்கே சென்னையில் அண்ணா நகர பகுதியை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய பகுதிச்செல்லாம் குணசேகரன் ஆளுகளை கூட்டிகிட்டு வராங்கன்னா இது என்ன, நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்தவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போய் அங்கே பகுதிச் செயலாளராக இருந்தார். அண்ணா நகரில் கூட நான் நிற்கும் போது அவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கேண்டிடேட்டாக அவர் ஆளை கூட்டிக்கிட்டு ஓபிஎஸ் பின்னாடி வராருன்னா அப்போ இவங்க எல்லாரும் கொலுடடா, தனக்கு கிடைக்கல கொட்டி கவுத்திரணும், ஆக தொண்டை எப்படி போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, கட்சி எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இதுவரைக்கும் அவரும் வரணும் மரியாதை கொடுக்கணுங்கிறது தான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அடிக்கிறது இடிக்கிறது எல்லாமே இந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்திக்கு எப்போவுமே இதே வேலை. நாங்களே அதிமுக சார்பாக ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதாவது மேடையில் அப்படின்னா இங்கே அவர் இது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கைதியை இது பண்ணி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னையெல்லாம் கூட நான் ஒரு லேடி ஒரு சீனியர் அவர் எப்படி இடிச்சுக்கிட்டு எப்படி நின்றுக்கிட்டு கேரக்டர் அவங்களோட ஹேபிச்சுவல் இதுவே வந்து ஒரு அராஜகமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியது தான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் வச்சுருக்காரு. புகழேந்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கே இங்கே அது இது எல்லாம் பேசி அதிமுகவை எப்படியாவது அவங்க வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணணும் ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்கணுங்கிறத உள்ள ஒரு தீய சக்திகளின் கூட்டணி தான். இப்போ கேசிபி இருக்கார், பள்ளி பேசிக்கிட்டே இருக்கார், கோர்ட்டுக்கு போனார். அம்மா உயிரோடு இருக்கும் வரை நாங்களும் இருந்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அனுபவத்தில் கேசிபி எங்கே முதல்ல இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எங்கே இருந்தார், எப்போ வந்தார், அம்மா மறைந்த பின்பு குளிர்காயிற மாதிரி வந்து இது மாதிரி ஆட்களை இவர் கூட வச்சுக்கிட்டார். இதே கேசிபி என்கிட்டயே சொன்னார் ஒரு நாள், ஒரு மண் குதிரையில் சவாரி செஞ்சோன்னு ஓபிஎஸ் பின்னாடி போனது ஒரு மண் குதிரையில் சவாரி செஞ்சோங்கிற வருத்தத்தில் இருக்கேங்க அப்படின்னு சொன்னார் ஒரு நாள். அந்த மாதிரி நம்பினவங்களுக்கு அவருக்கு அவர் குடும்பம் அவர் மகன் அவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அது மட்டும் இருக்கணும், எல்லாரோட உழைப்புலையும் அவர் வந்து சவாரி செய்யணும்னு நினைக்கிறார். இவ்வளோ பேசுகிறார் இல்லை, இவ்வளோ நியாயப்படுத்துகிறாங்கல்ல, இன்றைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருடைய மாவட்டத்தில் இவரை தவிர மற்றவர்களை ஏன் வெற்றி பெற செய்யவில்லை, இவருடைய செல்வாக்கு எங்கே போனது, இவரே இழுபறி இழுபறி முன்ன பின்ன முன்ன பின்னன் வந்தார். இவருடைய மகன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அங்கே நடந்த இடைத்தேர்தல் பெரியகுளம் ஆண்டிப்பட்டியில் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியுறுது, இவர் மகன் மட்டும் வெற்றி பெறார். எவ்வளோ பெரிய சுயநலம் இதெல்லாம், எவ்வளோ பெரிய சுயநலம்,
எனக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா தென்பகுதிக்கு வாங்க சுற்றுப்பயணம். நாங்கள்லாம் எத்தனை முறை கோரிக்கை வச்சோம், வாங்க வாங்க நீங்கள் வாங்க. தென்பகுதி இல்லை, ஒரு சமுதாயம் இல்லை, அதிமுக ஜாதி ரீதியான கட்சி இல்லை. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமே ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. இது அதிமுக தலைவர்களுக்காகவும் இரட்டலைக்காகவும் மட்டுமே மக்கள் வாக்களிக்கக்கூடியது. திட்டங்களை வைத்தும் நல்லாட்சி வைத்தும் தான் மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றவர்கள் நாங்கள். இன்றைக்கு ஜாதி ரீதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப 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 ஒரு மோசமான செயல்பாடு. அதனால் இந்த சோதனையையும் இதுவும் கடந்து போகும். இந்த சோதனைகள் இதையெல்லாம் தாண்டி வீறு கொண்டு எழுவதற்கும் வீறு கொண்டு வெற்றி நடை போட்டு அடுத்த தேர்தலிலே நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு நாங்கள் அனைவருமே உறுதிபட இருந்து பாடுபடுவோம் என்பதை. தொண்டன் எதிர்பார்க்கிறது என்ன, எல்லாரும் சென்னை வந்துட முடியுமா, எல்லாரும் இது மாதிரி மீடியாவில் நின்று பேசிட முடியுமா, எல்லாரும் தலைவர்கள்கிட்ட நின்று பொக்கே கொடுத்துட முடியுமா? ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்றாடம் கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு புரட்சி தலைவர் பாடலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாடலையும் கேட்டு கட்சி ரெட்டலை அப்படின்னு இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய அவர்கள்தான் இன்றைக்கு இந்த குரு பூர்ணிமா நேரத்திலே சொல்கின்றேன், அவர்கள்தான் இந்த கட்சியின் தொண்டர்கள்தான் குருவாக இருந்து அந்த ஆசீர்வாதம் இன்று பரிணாம வளர்ச்சி பெறப் போகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஓபிஎஸ் என்ன தினம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் மகன் அங்கே இங்கே எல்லாமே இது பண்ணுறாரு, தனி ஹெலிகாப்டரில் போகிறாரு, தனி ஃப்ளைட் எடுத்து வெளிநாட்டு பயணம் போகிறாரு, அவர் என்ன ஏற்ற வீட்டில் கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள். இன்னும் திமுகவுடைய இன்றைக்கும் அமைச்சராக இருந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாக இருந்த அமைச்சர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் மீதும் இன்றைக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் 13-14 பேர் வேலை இன்னும் வழக்கு இருக்குது, அதை அவங்க இன்னும் சந்திக்கலை. அதனால் இதெல்லாம் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், கிளியர் ஹேண்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கேபி முனுசாமி, திரு தங்கமணி எல்லாம் அதிமுகவை ஏற்று பேச மாட்டேங்கிறாங்க, இணக்கமாக செயல்படுறாங்கன்னு விமர்சனம் இருக்காங்க. சட்டமன்றத்தில் யார் யார் எதிர்த்து பேசுனாங்க, யார் திமுகவை புகழ்ந்து பேசுனாங்க, திமுக முதலமைச்சரை யார் போய் ஐயா நல்லாட்சி சிறந்தாட்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னதை நாங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். அவங்க கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களே ஒரு ஆடியோ, அவர் பேசின மீட்டிங்கில் பொது வெளியில் பேசின மீட்டிங்கை ஆடியோவாக வந்தது, வந்தார். அவர் எப்படி சொன்னார், பன்னீர்செல்வம் மகன் முன்னாள் முதலமைச்சர், அந்த மரியாதையெல்லாம் கிடையாது, பன்னீர்செல்வம் மகன் வந்தார், ஐயா நல்லாட்சி தரீங்க, சரி போ, நாங்கள் நானும் கூட இருந்தேன், ஆசீர்வாதம் பண்ணி போ, பிழைச்சிப்போ அப்படின்னு சொன்னோன்னு அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் யார் எதிர்த்து பேசுனாங்க, யார் எதிர்த்து இருந்தாங்க, தீர்மானங்கள் இன்றைக்கு வந்து திமுக எதிர்த்து போடக்கூடிய நிலையில் எங்கள் அப்பா அதை அந்த வசனத்தை படித்தார், எங்கள் மாமனார் இந்த வசனத்தை படித்தாருன்றது புகழ்ந்து பேசியவர்கள் யார் என்ப, அதுதாங்க நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு இன்றைக்கி தொண்டர்களுடைய வேதனையே அதுதான். அம்மா வந்து ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் அம்மாவை தான் நினைக்கிறோம். அம்மாவை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றதும் பொய் வழக்கு போட்டதும் அம்மாவை இந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்படுத்தியதையும் தொண்டர்கள் மறக்கலை. அம்மா வந்து பரப்பன அகரவரால் வந்து அங்கே அம்மா ஜெயிலுக்கு உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பெயில் கிடைக்கல, எத்தனை தொண்டன் பல்வேறு மாவட்டங்களில் தீக்கொழித்து தன்னை மாய்த்து கொண்டார். அம்மா வெளியில் பெயிலில் வந்த உடனேயே அந்த தொண்டனுக்கு நிவாரணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்த அந்த நிலை என்பது திமுகனால தான் காரணங்கிறதும் தீய சக்தி திமுகங்கிறதும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வாழ்த்திட்டு அம்மா இருந்திருந்தா அவர் தம்பி ரவீந்திரநாத் போய் ஐயா நல்லாட்சி கொடுக்குறீங்கன்னு உங்கள் மனுவை கொடுப்பாங்களா? ஏன் எடப்பாடி அண்ணன் அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது அவரும் அப்பவும் பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய 6 தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகளை அப்போ கொடுத்துருக்க வேண்டியதானே? இது என்ன நியாயம், இது என்ன கேள்வி கேட்டால் எங்கள் அப்பா 3 முறை ஆட்சி விட்ட பரதன் பார் அவருடைய சின்ன மகன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களுக்கெல்லாம் இனிமே வந்து அம்மா நல்ல பதவிகள் கொடுத்து எங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, வருங்கால சந்ததிகளும் இந்த கட்சி
இந்த கழகம் நீடூடி வாழ்வதற்கு தொண்டனாகவும் ஒரு அணிலாகவும் உறுதியாக நின்று அண்ணன் இபிஎஸ் பின்னால் அணிவகுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.